Tamil Bells. தல அஜித்தோட வேதாளம் படம் சூப்பர் ஸ்டாரோட ஓப்பனிங் மூவியவே தோற்கடிச்சிருச்சு. தல அஜித்தோட பல வெற்றிப்பட வரிசை நீண்டுட்டே போனாலும் நிறைய படங்கள் அவர் சொதப்பியதால தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த படங்களை தான் இப்போ பார்க்க போகிறோம். தல அஜித் சுமாரான ஹிட்டு கொடுத்து தான் திரையுலகத்தில் வந்திருக்காரு. ஆசை படம் சூப்பர் படமாக இருந்தாலும் காதல் கோட்டை தான் செம ஹிட்டு படமாக அமைஞ்சுது. பல பெண்கள் மனதை கொள்ளையடித்த அஜித் அடுத்து கோட்டை கட்டுவாருன்னு பார்த்தா நேசம், ராசி, உல்லாசம், பகைவன், ரெட்டஜடை வயசுன்னு ஒரே வருஷத்தில் 5 தோல்வி படங்களை கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஏறுமுகமா காதல் மன்னன், அவள் வருவாளா, அமர்கலம், தீனா, சிட்டிசன்னு மாஸ் மூவிஸ் கொடுத்தாரு. ரெட் படம் அவரோட திரையுலகத்தில் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போச்சு. இதனால தல அஜித்துக்கு ஒரு ரசிகர் கூட்டமே அமைஞ்சுது. வில்லன் படத்துக்கு அப்புறம் கார் ரேசரான அஜித் கார் ரேஸாக ஆக்டிங்கான தடுமாறி அதுக்கப்புறம் ஆக்டிங்கில் வந்து நடித்த படம் ஆஞ்சநேயா படு தோல்வி அடைஞ்சிச்சு. இதனால் அவரோட வெற்றி சரிஞ்சிருச்சுனே சொல்லலாம். ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரலாறு படம் மூலமாக புத்துயிர் பெற்றாரு. அதுக்கப்புறம் ஆழ்வார் படம் பண்ணி அது தோல்வியை சந்திச்சுது. அடுத்து வந்த கிரீடம் ரசிகர்கள் எதிர்பார்த்த அளவு அமையலை. கிரீடமுக்கு அப்புறம் வந்த பில்லா அஜித்தோட மார்க்கெட் லெவலையே மாற்றிடுச்சு. சினிமாவில் அஜித் உயர்றதுக்கு பில்லா தான் காரணம்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்த ஏகன் மற்றும் அசல் தோல்வியில் முடிஞ்சுது. பில்லா 2 பில்லா அளவுக்கு வெற்றி பெறலை. 2011 வருஷம் வந்த மங்காத்தா ரசிகர்களை உற்சாகப்படுத்திடுச்சு. 2013 வருஷம் வந்த ஆரம்பம் மங்காத்தா அளவுக்கு அமையலை. அதை தொடர்ந்து 2014 வந்த வீரம், 2015 வெளியான என்னை எறிந்தால், வேதாளம் எல்லாமே வெற்றி தான். இப்போது ரசிகர்கள் தலையோட விவேகம் பட வெற்றியை கொண்டாட காத்துட்ருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.